ஸோ ஹாய் கே சீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நியூ மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்ச ஒரு மொபைல் தான். ஸோ கேமிங்க்குனே கிரியேட் பண்ண ஒரு மொபைல், என்ன பிராண்ட், எவ்வளோ ரேட், என்ன குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைலில் நம்ம ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா தனியாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாண்டா என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வந்திருக்கு. வேறு எதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இல்லை இந்த மொபைல். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன பிராண்டுங்கிறது திறந்தால் உங்களுக்கே தெரிய போகுது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பெரிய விஷயமா இருக்கும். டேப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒட்டி வச்சிருப்பாடுங்க நாலு பக்கமும். சரி அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இன்னொரு பக்கமும் கொடுத்து வச்சிருக்காண்டுங்க. அதையும் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி கடைசியாக உள்ள பெட்டியை திறந்தால் அதுக்குள்ளே ஒரு பெட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ ரைட்டா, இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக 8 மணி இருக்கும், நைட்டு 8 மணி. ஏன் ப்ரோ அந்த டைமில் அன்பாக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ நமக்கு ஃபோனே வந்துச்சு. நைட்டு 7 to 7:30 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் வந்துச்சு. எதில் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோவில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஃப்ளிப்கார்ட் கம்பெனி. ஒரு வழியாக வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பிராண்டோட மொபைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அது வேறு மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. என்ன பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லோகோ வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆக்சஸ் ROG. ஸோ ROG சொன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ROG-ல இது வரைக்கும் 4 மாடல் தான் வந்திருக்குது. ROG 1, 2, 3 அப்படி கொண்டு வந்தாங்க. 4வது எங்கே போச்சுன்னு தெரியல, கொண்டே வரல. டேரெக்டாக 5வது கொண்டு வந்துட்டாங்க. லேட்டஸ்ட் வருஷன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ROG 5. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது. இதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அமௌண்ட் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வேறு இப்போ ஓப்பன் பண்ணோம். நமக்கு அன்பாக்சிங்கே பெருசாக வராது. இங்கே பாருங்கள், லைட்டாக எடுத்து பார்த்தேன் வரலாச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் விட்டு கிழிச்சு விட்டேன். சரி இதுக்கப்புறமா பாக்ஸ் எடுப்போம், உங்களுக்கு ரொம்ப வீடியோ பெருசாக பெறப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டேன். இந்த வீடியோ குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. நம்ம ஓல்டு மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். OPPO 3GB RAM. ஸோ எப்பயுமே சார்ஜ் இருக்காது. நல்ல வேலை இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15% இருந்தது. அது இருந்தாவே போதும் நமக்கு. எப்பயுமே 10% தான் இருக்கும் நம்ம மொபைலில். நீங்கள் பேக்ரவுண்டில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே, நம்ம நியூ மொபைல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நியூ மொபைல் இதாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது ஓப்பன் பண்ணுற ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூவாக இருக்குது. எல்லா மொபைலும் அப்படி மேலே தூக்கிறமா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்னால இப்படி தூக்கிறமா இருக்குது. ஸோ அங்கே ஏதோ இமேஜ்லாம் கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அதில் தான் ஒரு பெரிய விஷயம் கொடுத்துருக்கானுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸாக இது என்னமோ பேக் கவர்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் புக்கெலாம் கொடுத்துருக்கானுங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இருக்கிற புக்கே படிக்க மாட்டோம். இதெல்லாம் போங்க தூக்கி போடுங்க, நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்குறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் கவர் வேறு கொடுத்துருக்கானுங்க. இந்த பிராண்டுக்கு கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் கொடுக்க மாட்டானுங்க. நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடல் ROG 5, ROG Pro, ROG Ultra அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல் கொண்டு வந்துருக்கானுங்க. அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லை. ஸோ அதனால ROG 5 வாங்கியிருக்கோம். பேக் கவரில் பாதி பின்னாடி காணா, அது வந்து டிசைன் ஆமாம், அங்கே தான் ஃபேன் போட்டுக்கணும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா கேமிங் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேனு ரெண்டு ஃபீக்கருங்க. அதாவது நம்ம ஹெட்ஃபோன்லாம் கேட்போம் பார்த்தீங்களா, எனிமி இந்த சைடு வந்தானா இந்த பக்கம் கேட்கும், இந்த சைடு வந்தானா இந்த பக்கம் கேட்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாவே கேட்கும். ரெண்டு சைடும் ஃபீக்கர் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. பின்னாடி ROG லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்கும். நம்ம வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா வச்சுக்கலாம். ஸோ அதுவும் கலர் நமக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம், மல்டி கலர் எது வேணுமா நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் அதுவும். ஆனால் அது வச்சா கொஞ்சம் ஹீட் ஆகுது, அதனால நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் அட்டைப்பெட்டி ஆகும், இதில் ஒன்றுமே இல்லையா. ஸோ உள்ளே வச்சிருக்கானுங்களுக்கு அந்த சார்ஜ் பின் Type-C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா Type-C தான். நீங்கள் எப்படியுமா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மொபைலோட பேட்டரி பவர் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 6000 mAh. ஒரு நல்ல இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டோட தான் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா தாங்கும். இந்த மொபைலுக்கு ரெண்டு சார்ஜ் பின் கொடுத்துருக்கணும், ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ரெண்டு போடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா மொபைலில் செட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, சார்ஜ் பின் ரெண்டு பக்கம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அது தொலைஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல இது போட்டுக்கலாம். அது பேர் எனக்கு தெரியலைங்க, அதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது எடுத்தே காமிச்சிடறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பின்னும் போட்டுக்கலாம், அண்டு ஃபேனும் போட்டுக்கலாம் பின்னாடி கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தொலைஞ்சு போச்சுன்னா இதை எடுத்து அந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸுக்குள்ளே நிறைய விஷயம் இருந்தது. நான் அன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுற மூடலே இல்லை, என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அப்படியே போயிட்டு 7 மணிக்கு நைட்டு வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக்கர்னால் அந்த ROG லோகோலேயே பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்கே போய் நம்ம ஒட்ட போகிறோம். மொபைல் ஆன் பண்ணியாச்சு. மொபைல் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் தான், அதனால நல்லாயிருக்கும் மொபைல் எப்பயுமே.
நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு தான் இது வாங்கியிருக்கிறோம் மொபைலே. நம்ம 3GB ரேம் வச்சுலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைவ் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொபைல் வாங்கியிருக்கோம். இது 8GB என்னமோ சம்திங் ரேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஸோ லேப்டாப்லாம் இருக்குது ப்ரோ, அதிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வெறும் டம்மிங்க, வெறும் படம் பார்க்கலாம், வேறு எதுக்குமே ஆகாது. 2GB ரேம் அந்த லேப்டாப்பு ஓல்டு மாடலு, ஸோ வேறு எதுக்குமே ஆகாது. படம் பார்க்கறது மட்டும் வச்சுருக்கேன், சும்மா எடுத்து ஆன் பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மொபைலில் இப்போ ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் நடக்க போகுது. அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்களா, மொபைலோட பாக்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கேம் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இது சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும், அதை உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா எனக்கு காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. இது ஸ்கேன் பண்ணி முடிச்சது என்ன ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேம் விளையாடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஓடுங்க. ஸோ அந்த அது மேலே காமிச்சோமா வீடியோ ஓடும், இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு காமிக்க முடியாது, எனக்கு காப்பி ரைட்ஸ் வரும். ஸோ அதனால் நான் சவுண்ட் எஃபெக்ட் கட் பண்ணிடுறேன், ஆனால் அது ஸ்கேன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஸ்கேன் பண்ணுறேன், அப்படியே ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்குது. ஸோ ரெண்டாவது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணால் தான் மொபைல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கோசம் தான் பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்கானுங்க. இந்த மொபைலோட காஸ்ட் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னாவே தெரியும் ஆக்சஸ் ROG 5 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அதுலேயே ப்ரோ அல்ட்ரான்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லை, வெறும் 5 தான் இது. ஸோ அதோட அமௌண்ட் தான் இது. அதை பார்த்துட்டு என்ன ப்ரோ ரிச்சா நீ அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நம்மலாம் மிடில் கிளாஸ் தான், அப்புறம் எப்படி ப்ரோ இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பொருளுமே வாங்கியிருக்க மாட்டோம், இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொபைல் தான் நம்மளால் வாங்க முடிஞ்சிருக்கு. இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா 3GB ரேம் வச்சு 3 lakh வந்திருக்கும், அது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம யூடியூப் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பெருசாக ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், அதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பித்தாவே போதும். ஸோ என்னாலேயே 3GB ரேம் வச்சு 3 lakh வர முடியுதுன்னா உங்களால் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனால் ரொம்ப மோச்சம், என்னையோடு நீங்கள் எல்லாருமே பெட்டராக தான் இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ போகலாம். மொபைலை பற்றி சொல்ல சொன்னால் வேறு எதுவும் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க, அது வெறித்தனமாக இருக்கும், அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எனக்கே தெரியல. இங்கே பாருங்கள் ஏதோ டச் பண்ண சொல்கிறானுங்க, ஃபோனை திருப்பினா ஏதோ பட்டன் இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ சிவப்பு கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் பட்டன் நினச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது அப்புறம் கடைசியில் பார்த்தா சிம்மு போகிற ஸ்லாட்டு, எங்கேயும் பட்டன் இருக்குது தொடுங்குறானுங்க. அங்கே இப்போ பார்த்துருக்கீங்களா, ஸோ ROG சொல்லிட்டு லைட்டாக சின்னதாக இருக்கும், ரெண்டு சைடு பட்டன் இல்லை, சும்மா ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அந்த இடத்த டச் பண்ணாவே போதும் அது வரும். நான் ஸ்க்ரீனே டச் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னடா அது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டே பிடிக்க முடியல, பட்டன் இருக்கும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கையில். ஸோ அந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ROG சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும், நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட்டன்லாம் இருக்காது. ஸோ அது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது, நம்ம ஃபேஸ் லாக் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிடலாம். நெட்ஒர்க் மட்டும் சரியாயிருச்சுன்னா நம்ம சேனல் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரும், கியூவாகவும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடியாக இருங்க, கண்டிப்பாக லைவ் வந்து நம்ம கூட தான் விளையாட போகிறோம், சப்ஸ்கிரைபர் டீம் கூட தான் வச்சு விளையாட போகிறோம், கியூவாகவும் இருக்குது. ஸோ பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு மட்டும் ஆல் கொடுத்துவீங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வரும், இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோலாம் தனக்கே நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அப்போ நம்ம கேமுக்குள்ளே போனோம்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் தெரியல. ஸோ அந்த மேலே இருக்க அந்த பட்டனுங்கிறது இது எனக்கு தெரியுது, மிச்ச ஆப்ஷன்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எல்லாமே நான் காமிச்சிடறேன், இன்னமும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். நம்ம ஸோ கேமுக்குள்ள இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துக்கணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு மட்டும் ஆல் கொடுத்துச்சுங்க. நம்ம சேனல் அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம், ஸோ அதெல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அப்படின் தொழில் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி மொபைல் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பெஸ்ட் நாளோட சந்திப்போம்.